இந்த 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நல்ல அரசியல் சூழலை நிலவுகிறது. அப்போ இந்த நேரத்தில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி இன்னும் புதிய அரசியல் கட்சிகளை இணைத்து கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய நேரம் இது. இப்படி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மிக முக்கியமான கட்சி மட்டுமல்ல, 2019 அஇஅதிமுகவினுடைய தலைமையில் தான் இந்த கூட்டணியே உருவாரு. இன்னைக்கும் வந்து அஇஅதிமுகவுடைய தலைமையில் தான் அந்த கூட்டணி இருக்கும் என்று கூட சூழ்நிலை வந்து நிலவி வருகிறது. நான் அதுக்கு ஆதாரமாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு டெல்லியில் பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய 25வது ஆண்டு விழாவில் எடப்பாடி அவர்கள் தான் பக்கத்தில் உட்கார வச்செல்லாம் அழகு பார்த்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இப்போது அதிமுக நாங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி விலகி விட்டதாக அறிவித்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை உருவாகியிருக்கக்கூடாது, உருவாக விட்டிருக்கக்கூடாது.